ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் நம்மளோட முகமே நல்ல பளிச்சுனை மின்னுறதுக்கு சைனிங்காக சாஃப்டாக ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது தயாரிக்கிறது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தயாரிச்சிடலாம் நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை தயார் பண்ணி நம்ம முகத்தில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முகம் கழுவிட்டால் போதும் நம்மளோட முகமே நல்ல பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம தான் பழிச்சின்னு மின்னவும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாரத்துக்கு இரண்டு முறை நம்ம பயன்படுத்தினா போதும் நம்ம முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் தழும்புகள் மறையும் பருக்கள் வராது முக சுருக்கம் நீங்கி நம்ம அறுபது வயது இருந்தாலும் இருபது வயது போல் தோற்றமளிக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர அப்படியே ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஃபேஸ் கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் பழமான தக்காளியாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த தக்காளி நம்மளோட முகத்துக்கு நல்ல சைனிங்காக நல்ல சாஃப்டாக நம்மளோட முகமே நல்ல பளிச்சினுமென்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை நம்ம ஒரு பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாதி தக்காளி எடுத்தால் நம்மளுக்கு போதுமானது இப்போ அந்த பாதி தக்காளியை நம்ம அப்படியே சீவி எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் கத்தியில் கூட பொடியாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்த இன்கிரீடியன்ட் இதில் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் கற்றாழை லீஃப் ஒரு சின்ன பீஸாக ஒன்று எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட கற்றாழை ஜெல் இருந்தால் அது கூட ஒரு ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கற்றாழை லீஃப் எடுத்துருக்கறனால அதில் இருக்கிற அந்த எல்லோ கலர் லிக்விட் ஃபுல்லாக வடிஞ்சிடணும் அதுக்கப்புறம்தான் யூஸ் பண்ணணும் இப்போ அது நல்லா வடைஞ்சிருச்சு இப்போ நம்ம சைடில் இருக்கிற அந்த முட்கள் மாதிரி இருக்கிறதையும் தோள்களையும் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த கற்றாழை ஜெல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம சீவி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் இந்த கற்றாழை ஜெல்லையும் போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டோம் நம்ம அந்த சக்கையை தூக்கி எறிய வேண்டாம் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம அந்த சக்கையை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலான்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அந்த கற்றாலையும் தக்காளி சாரும் கிடச்சிருக்கு நம்ம அதில் என்னென்ன இப்போ இன்க்ரீடியன் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நான் காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன் பசும் பாலாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின பாலாக இருந்தாலும் சரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம தேன் எடுத்திருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் இதில் விட்டாரலாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்த இன்கிரீடியன்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எடுத்திருக்கோம் இது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் கட்டிகள் இல்லாதவாறு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டிகள் இல்லாதவாறு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இரண்டு வகையான க்ரீம் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு க்ரீமை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நான் கைகளிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் குளிர்ந்த நீரை நம்ம முகம் கழுவிக்கலாம் பாருங்கள் காஞ்சிருச்சு இப்போ கழுவிட்டோம் பாருங்கள் எப்படி பிரைட்டாக இருக்குது அந்த ஒரு க்ரீம் போட்டதுலேயே நம்ம முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும் அடுத்த க்ரீம் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் நான் கைகள்லேயே உங்களுக்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போல் க்ரீமை எடுத்து முகத்தில் கழுத்து பின் கழுத்து எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு குளிர்ந்த நீரில் நம்ம முகம் கழுவிக்கலாம் இது மாதிரி நம்ம வீக்லி டூ டைம் செய்யும் போது நம்ம முக சுருக்கங்கள் நீங்கும் கரும் புள்ளிகள் கருவளையங்கள் மறையும் தழும்புகள் கூட மறையும் பருக்கள் வராமல் தடுக்கும் நம்ம முகமே நல்லா பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் கைகளே எவ்வளோ பிரைட்டாக இருக்குது நம்ம முகமும் இப்படி தான் பிரைட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இருக்கிற இந்த ஃபேஸ் கிரீமை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இரண்டு நாள் மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்